அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய நடுத்தர வயது ஆண்கள், பெண்கள், கொஞ்சம் வயசானவங்க, ஏன் குழந்தைங்களுக்கு கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத வெடிப்பு. அவங்களுடைய குதிகால வந்து பாத்தீங்கன்னா பாலம் பாலமா வெடிச்சிருக்கும். கேட்டா எனக்கு பித்தம் அதிகமா இருக்கு டாக்டர், அதனால எனக்கு இந்த பித்த வெடிப்பு வந்துருச்சு, எனக்கு பித்தம் கம்மியாச்சுன்னா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பித்தத்துக்கும் அந்த வெடிப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த வெடிப்பு வர்றதுக்கான காரணங்கள் நிறைய உண்டு. இப்போ பித்த வெடிப்புனா என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த குதிகால் மேல பாலம் பாலமா வெடிச்சிருக்கும், கிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தோலை சுத்தி பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிட்டு ஹார்டான ஸ்கின்னை தோல் வந்து உறிஞ்சி இருக்கும். பிரவுன் கலர்லயோ அல்லது எல்லோயிஷ் கலர்லயோ பாதத்துல வந்து டெபாசிட்ஸ் மாதிரி இருக்கும். நடக்கும் பொழுது வலி, எரிச்சல், சுருக்கு சுருக்கும் குத்துறது, அந்த இடம் சூடா இருக்கிறது, சில பேருக்கு ரத்தம் கூட வரலாம். இந்த குதிகால் வெடிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான பிரஷர், கரடு முரடான பாதையில நடக்கிறது, காலில் வரக்கூடிய அந்த ஹார்ட் செல்ஸ அப்பப்ப கிளீன் பண்ணாம இருக்கிறது, டயபெட்டிஸ் இருக்கிறது, இதெல்லாம் குதிகால் வெடிப்புக்கு காரணம். பித்தம் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து கிடையாது. இந்த குதிகால் வெடிப்புல நிறைய டைப் வந்து உண்டு, அதுல என்னென்னது பார்ப்போம். இப்ப டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பாத வெடிப்பு வந்து வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த பாதம் வந்து வெடிச்சிட்டு தொந்தரவை அதிகப்படுத்தலாம். அடுத்தது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான ஃபங்கஸ்னால வெடிப்புகள் வந்து தோல் வந்து உரியலாம். எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் பாதம் கையில வந்து வெடிப்பு வந்து வரலாம். ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருந்தா கூட இந்த பாத வெடிப்பு வந்து வரலாம். இன்னொரு முக்கியமான காரணம் பாமோ பிளான்டார் சோரியாசிஸ் சொல்லுவாங்க. பாதத்திலையும் உள்ளங்கை உள்ளங்கால்லையும் வரக்கூடிய சோரியாசிஸ், அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா பாதத்திலையும் உள்ளங்கை உள்ளங்கால்லையும் இந்த வெடிப்பு பிரச்சனை வரலாம். அடுத்தது ஜுவைனல் பிளான்டார் டெர்மடோசிஸ் சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்வெட்டி சாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட் சாக் டெர்மடைட்டிஸ் இதை வந்து சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வரும். 3 வயசுல இருந்து 15 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குண்டா இருக்கிறது. ஒபேசிட்டி ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் கிராக்ஸ் இன் ஹீல். சோ ஒபேசிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மேற்கொண்டு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல ஒரு சிலருக்கு பாத வெடிப்பு வந்து வரலாம், ஏஜ் ஃபேக்டர்னாலையும் வரலாம். சில பேருக்கு நான் டிராவல் பண்ணா மட்டும்தான் வருது, என்ன அந்த ஊர்ல இருந்தா மட்டும்தான் வருது, இந்த ஊர்ல இருந்தா மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மழையில ரொம்ப நேரம் நனையறது, பாதத்தை தண்ணியில ரொம்ப நேரம் வச்சிருக்கிறது, சில பேருக்கு செப்பல் கூட இந்த வெடிப்பை வந்து உண்டு பண்ணலாம், ரொம்ப நேரம் ஓடுறது, ரொம்ப நேரம் ஜாகிங் பண்றது, குறிப்பிட்ட இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து இந்த கிராக்ஸ் வந்து வரலாம். எனக்கு பாதத்துல வந்து வெடிப்பு இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிராக் ஹீல்ஸ வந்து தடுக்கிறதுக்கு சில வழிகள் வந்து இருக்கு. அதாவது காலையில குளிச்சதுக்கு அப்புறமும் நைட் படுக்க போகும்போதும் உங்ககிட்ட உள்ள மாய்ஸ்சரைசிங் க்ரீமை உங்க பாதத்துல அப்ளை பண்ணி ஜென்டிலா வந்து மசாஜ் பண்ணுங்க. இப்ப டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டெட் செல்ஸை டெய்லி காலையில குளிச்சதுக்கு அப்புறம் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி, ஃபியூமிக் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்றது நல்லது. ரொம்ப டைட்டான செப்பலோ ரொம்ப டைட்டான ஷூவோ போடக்கூடாது. அதே மாதிரி லூஸான ஷூவோ லூஸான செப்பலோ வந்து போடக்கூடாது. கரெக்டான சைஸ்ல செப்பல் யூஸ் பண்ணுங்க, சாக்ஸ் யூஸ் பண்ணி செப்பல் யூஸ் பண்ணுங்க. நீங்க வீட்டுல இருக்கும்பொழுது ஆன்டி ஸ்கிட் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, வீட்டுல இருக்கும்பொழுதும் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபுட்வேர்ல வந்து ஹீல் கப் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஹீல் கப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கிராக்ஸ் வர்றதுல இருந்து ஓரளவுக்கு நம்ம தடுத்துக்கலாம். டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கோங்க, அதாவது தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி குடிக்காம இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த பாத வெடிப்பு வந்து வரலாம். சோ இந்த பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய அட்டோபிக் டெர்மடைட்டிஸா, பாமோ பிளான்டர் சோரியாசிஸா, இல்ல டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, இல்ல சம்மதர் ரீசன் இருக்கா அப்படின்ட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவருடைய கைடன்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பாத வெடிப்பு பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.